வணக்கம் நண்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்து இன்னைக்கு தமிழில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து செம்மையான ஆசமான கேம் பிளே தான். ஸோ வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்னைக்கு காலையில் ஒரு மணி தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வீடியோ டப் பண்ணி எடிட் பண்ணதும் நைட்டு தான். பட் ஆனால் டப் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் காலையில் வெள்ளனே டப் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் இல்லை, வாய்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, முதலே வந்து ஒருத்தன் சிக்கிட்டான் P90 கையில் கிடச்சி அடி தூள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. சம என்னன்னு தெரில, நைட்டு ஒரு மணிக்கெலாம் விளாண்டா வேறு லெவலில் வெறித்தனமான நோன்பு தான் வரானுங்க. ஃபுல்லாக கிளாசிக் மேட்ச் தான் போட்டேன், ஸோ உண்மையை சொல்லிடுறேன். பட் ஆனால் வந்து பாதியிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். எல்லா மேட்சுமே நான் ஓரளவு ரெக்கார்ட் பண்ணுவேன், ஸோ அதனால் இந்த மேட்சும் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி ஓகே. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரெண்டாவது இன்னொருத்தங்களை எங்கிட்டருந்து அடித்தானே ஸ்டார்டிங் தெரில, அப்புறம் மட்டும் தான் தெரிஞ்சு மாடியிலேருந்து அடித்தேன். சரி மாடியிலேருந்து அடிக்கிறானே மாங்காய் மடையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் சுற்றி போய் அடிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ கிரானைட் இந்த இடத்துல செம்மா ஃபன்னாக போச்சு, தூக்கி போட்டேன். ஏன்னா உள்ளே போனாமல் நம்மள்கிட்ட ரிட்டர்ன் வருது, சரி மறுபடியும் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று தூக்கி போடுவோம்னு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து நான் வந்து இல்லை பிசியில் விளாண்டுருந்தேன், பிசியில் விளாண்டுனே போனோன்னு சுட்டானுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பிசியில் விளாண்டதுக்கப்புறம் இதில் விளாண்டா எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் விளாடணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் அப்படி யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மெயினில் மாநில இல்லை. ஸோ எங்கிட்ட இறங்கி வந்து வேற எவனும் அடிச்சுக்கிறதுக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, விடுங்க பார்த்துக்கோங்க. எங்கிட்ட இருக்கான், இங்கே அந்த தான் ஓடுறான். ஓகே, ஒருத்தன் சிக்கிட்டான், இன்னொருத்தன் எங்கிட்டு விட்றான். அவ்வளோதான், ஆட்டி நல்லா விழுது, அட்டனை ஓட்டானே. ஸோ இந்த இது செம்மையாக போச்சு. ஐயோ என்னையா வந்துக்கிட்டே இருக்கானுங்க, வத வதன்னு. இதான் நம்ம பிரச்சனை, வந்தால் மொத்தமாக வருவானுங்க, வரலாட்டி யாருமே வரமாட்டானுங்க. சரி ஓகே விடுங்க, அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே, நாளைக்கு ஒரு செம்மையான வீடியோ இருக்குது. ஸோ நேற்று வீடியோ போட முடியல, லைட்டாக கண்டென்ட் கிடைக்கல. அதான் கிடைக்கலோட எந்த ஒரு கேம் பிளேயும் நல்லா இல்லை, அதான் போகணுமே. சரி ஓகே விட்டுங்க. அந்த ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, சொல்லி வாயமில்ல, இப்போ தான் ஒருத்தன் வரான். ஸோ மொத்தம் 5 kill 32 பேருக்கு போட்டாச்சு, சமலை. ஓகே, இந்த பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இதில் வந்தவன் யாரும் பெரிய பிளேயர்லாம் இல்லை. ஸோ நம்மளே பயங்கரமான நோம்பு, நோம்புக்கே சிவங்களாம் வந்து இந்த ஸ்டார்டிங் வருவானுங்களே, இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறவங்க அந்த ஸ்டேஜில் வந்துருக்கானுங்க. ஸோ நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு ரேங்கில் புஷப் பண்ணோன்னா ஐயோ எல்லோரும் அதுக்காண்டி நைட்டு ஒரு மணிக்கெலாம் அந்துச்சு வேஸ்ட்டாக வெட்டி தானே மாட்டேன், வேஸ்ட்டாக இருக்காதுங்க. நான் ஒரு வெட்டி பையன், அதனால் வந்து நைட்டு ஒரு மணி முடியே தூங்காமல் இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, அதனால் எல்லாருமே தூங்கிடுங்க. ஸோ நான் சொல்கிற அட்வைஸ் நான் யாரும் கேட்டுக்காதுங்க. கேப் சொல்லி எங்கிட்டருந்து ஒருத்தன் அடித்தான், எங்கிட்ட எஸ்கேஸ் இருக்குது, எஸ்கேஸ் எடுத்துக்கும். இது வந்து ஆக்சுவலி ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு நான் ஸ்னைப்பர் மிஷின் முடிக்கலாம்னு பார்த்துக்கிறேன். பட் ஆனால் கடைசியில் பார்த்தாங்கன்னா இது அஸ்வலட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர்லாம் இல்லை பார்த்தம்பி, அஸ்வலட் ரிலீஃப் HOT மிஷின் தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறியே தீர்றாங்க. சரி ஓகே, ஏதாச்சும் ஒன்றாச்சும் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, தரமான அடி, 8 kill போட்டாச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் கிளாசிக்கில் வந்து உனக்கு 8 kill போட்டுக்கு இந்த ஆட்டம் ஆடுறானே, கேட்கலாம் தப்பு இல்லை, கேளுங்க கேளுங்க. ஓகே இருக்கட்டும், ரொம்ப முக்க போடுறேனோ இருக்கலாம். சரி ஓகே விடுங்கப்பா. ஓகே, வேறு எங்கிட்ட போகலாம், அவன்கிட்ட கொஞ்சம் லூட்டு பறக்கிட்டு போகலாம், அதான் பெட்ரு. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து 16 நிமிஷம் வரைஞ்சி, இதை கஷ்டப்பட்டு கம்ப்ரெஸ் பண்ணி 9 நிமிஷக்கிட்ட கொண்டு வரதுக்கேன், எப்பா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 2-3 நிமிஷமாச்சும் பார்ப்பீங்க. ஓகே, லூட்டு ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த கண்ணை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே விளாண்டேன். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு கிடச்சிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒருத்தன் தான் செம்மையாக வெறியேற்றிட்டான். ஸோ இவன் வந்து அவன் ஃபஸ்ட்டு வெறியேற்ற, நானும் எஸ்கேஸை வச்சு அடித்து பார்க்குறேன், பிடிச்சி பார்க்குறேன், சரி சும்மா தான் நம்மளுக்கு அடிக்க வரல அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நான் வந்து இந்த சுடுறதையும் ஸ்கோப்பும் எடுத்து எடுத்து அமுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி பண்ணேன். ஸோ அந்த மாதிரியும் கூட விழியில் அப்புறமாட்டி அந்த ட்ரிக்கு இப்போ ஒன்ட்ட பண்ணல. இவன் ஓடி போயிட்டே இருக்கான், என்ன பவர் வச்சுருக்கானே தெரில. இவனோட இன்னொருத்தன் வருவான் பாருங்களே, இவன் அடிக்கிறேன்னு பேரில் விழியவே இல்லை, சுத்தரவு இல்லை. இந்த நான் சொன்னேன் தான் பாருங்க, வேஸ்ட்டு எஸ்கேஸ், ஆனால் சரியான வேஸ்ட்டு. இல்லை எனக்கு தான் அடிக்க தெரிலையான்னு தெரில. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் போடுங்க. இந்த இவன் இருக்கேன், ஐயோ இவன் என்ன பவர் வச்சுருக்கானே சத்தியமாக எனக்கு தெரில, என்ன ஸ்கில்ல வச்சுருக்கானே. அந்த ஓட்டம் வர்றான் நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் ஸ்பீடன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா உங்களை பார்க்குறக்காண்டி ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்கேன், என்ன ஸ்கில் வச்சுருக்கானே தெரில.
பட் ஆனால் நான் வச்சிருக்கிற ஸ்கில்ஸை நான் வந்து அட்டாக் பண்ணும்போது தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். ஸோ அதனால வந்து எனக்கு ஓடும்போது கொஞ்சம் மைனஸாக தான் இருந்துச்சு. எப்பா ஓடிக்கிட்டே இருக்கான், ஆனால் அவன் ஓடும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேர் சிக்கிட்டானுங்க. அது வரைக்கும் வச்சுனா சரி, இவன் ஒரு சரியான நோபு, நோபுன்னு சொல்கிறத விட ஆஃப்லைன் பிளேயர். பட் ஆனால் ஓரளவு லூட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் நல்லா. பயம் நம்மளை எச்சுவிட் போட்டு மிஷினை முடிச்சு விட்டேன். அந்த ஓடுறான் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு இடையில எப்போ முடிச்சு போயிடும். அவன் அவ்வளோ தூரம் விட்டான்ட்டு நான் விட்டேன் அவனை. இப்போய் தொலைடா எப்படியா இருந்தாலும் வந்து தான் அவனை அப்படின்ட்டு. ஓகே இங்கிட்டு இருக்கான். ஸோ இங்கிட்டு இருக்க எனக்கு அன்றைக்கே தெரில. அப்புறமேட்டு என்ன இங்கே ஒரு உருவம் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். அப்போ பைய பைய விழுந்துச்சியா வெறியாயிடுச்சு. அப்புறம் ஒரு இதாக ஹெச்விட்டு விழுகுமான்னு பார்த்தேன். அப்பா கடைசியில் வந்துருச்சு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகே மறுபடியும் அந்த ஒருத்தன் ஓடினானா 10-10 மதிப்பெண் எடுத்தாச்சு. செம்ம ஆசம். சரி ஓகே விடுங்க பார்த்துக்குவோம். இப்போ பைப்பில் எங்கிட்டு இருக்கானு தெரில. அந்த ஒருத்தன் காரில் சுற்றிக்கிட்டே இருக்கான். அவனை முடிஞ்சா அடிக்க முடிஞ்சா அடிப்போம். இவன் இன்னொருத்தன் வரான், ஆஹா எத்திராதரா கில்லு போயிடும், இரு நான் அடிச்சுக்கிறேன். எப்பா இவனுக்கு சரியான டேமேஜ் போல. ஓகே இவனுக்கு அதோட டேமேஜ் பரவாயில்ல. டேமேஜ்னா டேமேஜே இல்லை, ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டானுங்க மாற்றி மாற்றி. அதான் உண்மை. இந்த கில்லு இவன் இந்த வீடியோவில் எந்தெந்த கன்னில் எத்தனை கில் போட்டிருக்கேன்னு சொல்லிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சூரஜ் ப்ரோ கண்டிப்பாக சொல்லிடுவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. மித்தவங்களும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓரளவு வந்து வீடியோ இறுதி கட்டத்துக்கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் இன்னும் முடியலை வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த வீடியோக்கும் ஒரு 25 likes எதிர்பார்க்குறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அது சொல்லும்போது வந்து வீடியோ முடிஞ்சிடும். ஓகே ஸோ மெடிக்கி சுற்றிக்கிறேன், இவனுக்கும் ரெடி. ஸோ இந்த மாதிரி லூட் எடுக்கும்போது மெடிக்கிட்டு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்மளையும் அறியாமல் போயிடும். அதான் உண்மை. யோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ பிக்கப்பில் வந்து நம்ம வந்து எல்லாமே டிஃபால்ட் வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்த புது அப்டேட்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் மேக்ஸிமம் பார்க்கல. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதாகிடும். நான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டும் கொடுத்தனால வந்து ஃபாஸ்ட்டு மோடு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அதனால வந்து ஃபாஸ்ட்டெல்லாம் ஓட மாட்டேன். ஸோ ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட ஓரளவு நல்லா பிக்கப் பண்ணிக்குவேன். பட் ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரில, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா. யோ லாஸ்ட் ஒரு பேர் ரெண்டு பேர் ஒருத்தவன் தான் இருக்கான். ரெண்டு பேரில் நான் ஒருத்தன் அவன் ஒருத்தான், 13 kill தான் போட்டிருக்கேன். இவன் தான் ஐயா கடைசி வரையும் எங்கிட்டு இருக்கானே தெரில. நல்லா பாருங்கள். ஸோ நான் வந்து சரியாக ஓட்டிட்டேன் இந்த இடத்த. எங்கிட்டு இருக்கானே பைப்பில் தெரில. AW எங்கிடுச்சு. ஆஹா ஸ்னைப்பரில் வந்து ஆக்சுவலி நான் 3 kill போட்டேன்னா வந்து எனக்கு மிஷின் முடிஞ்சிடும். ஸோ 3 kill வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் தான் இருந்தேன். சரி ஓகே AW கிடச்சிச்சு, ஒருத்தவனையாச்சும் போட்டுருமே. இதில் வரவங்களாம் நோபா தான் இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஓரளவு கணிச்சு போட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் கிடைக்கவே இல்லை, நாசமாக போனவன். சரி ஓகே இந்த எதுக்கும் ஒன்று க்ரோவால் போட்டு வச்சுக்குவோம். நம்ம ஹைட் எடுக்க இங்கிட்ட தங்கிட்ட வச்சுருப்பான் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஆக்சுவலி அவன் வண்டியில் எங்கிட்ட போனான், நம்ம அதிலே வந்து கண்டுக்காமல் விட்டேன். சரி அப்புறமாட்டி பையை தேடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஜோனே சரியாக சுருங்கிடுச்சு. எங்கிட்டு இருந்தானா ஒன்றுமே பொருள. ஓகே இங்கிட்ட வந்து நான் தேடி தேடி பார்த்தேன். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வெஹிக்கிள் ஓட்ட சிம்பிளாகவே காட்டுச்சு. எங்கிட்டா இருக்கான் ஜோனுக்கு அங்கிட்டு வெஹிக்கிளே காணவே. கடைசியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்டு இருக்கானே தெரில. இந்த ஒரு மரம் தான் மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா வந்து கில்லு கிடச்சிருக்கும். எங்கிட்டா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன், தலையை எட்டி. ஸோ அந்த தான் இருக்கோகா அடித்து கில் போடுறதுக்கு வீடியோ முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் வந்து நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போவோம். நாளைக்கு வர வீடியோ வந்து உண்மையில் செமையான வெளித்தனமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும்பா. ஓகே பாய். நீ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.